நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தையில் போட்டு வை சிவா இன்று முதலி என்ன அதெல்லாம் இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆனா நோ பேபி இன்னைக்கு நமக்கு செகண்ட் நைட் ஓ அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன அதெல்லாம் வெறும் நெட் பிராக்டிஸ் தானே வாடா கொடைக்கினல் கொடுக்கு எல்லா நாளும் ஃபர்ஸ்ட் நைட் தான் பேபி ஓகே லவ் யூ என்னது இது சவுண்ட் நம்ம செகண்ட் நைட்டுக்கு யாரோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போடுறா பேபி சிவா சம்திங் ராங் பெயின் பாரு சார் இந்த வீட்ல யாருக்கோ சீரியஸ்னே எங்களுக்கு கால் வந்தது. எங்க யாருக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. சார் இந்த அட்ரஸ்ல தான் சார் கால் வந்தது. எங்க யாருக்கோ பிரச்சனை இல்லங்க. நீங்க தப்பான அட்ரஸ் வந்திருக்கீங்க. சாரி சார். ராங் இன்ஃபர்மேஷன். தெரியாம உங்களுக்கு டிஸ்டர்ப பண்ணிட்டோம். சாரி. வாங்கயா. பேர் துளசி தானே ஆமா ரொம்ப புனிதமான செடி ஆனா எப்பவுமே வீட்டுக்கு வெளியில கொல்லப்புறத்துல தான் இருக்கும் அதே மாதிரிதான் சில விஷயத்துல நீயும் வெளியில தான் இருக்கணும் புரியுதா என்ன மிரட்டுறீங்களா ஆமா ஐயா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் தான் சொன்னேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் நீங்க வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரம்யா மாவ தப்பு தப்பா பாக்குறீங்கன்னு தெரியும் அவங்க எனக்கு அண்ணா அண்ணி மாதிரி இதுக்கு மேலே நீங்க அதே மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல வேண்டியது வரும் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா எஸ்ஐ சூர்யா மேல எனக்கு டவுட் இருக்கு சார் என் வைஃபை தப்பா பாக்குறாரு சூர்யா கேரக்டர் சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னதே துளசி தான் அவர் ரொம்ப தைரியமான பொண்ணு சார் இந்த விஷயமா அவளே அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அதனால அவங்களுக்குள்ளே எதாவது பிரச்சனை ஆகி சூர்யாவே துளசியை கொண்டிருக்கலாம் சார் சிவா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சந்தேகப்படுறதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா இல்லை சார் என் மனசில் பட்டது ஓப்பனாக சொன்னேன் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு சார் டோன்ட் வரி நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் சூரிய உங்கள் வீட்டு பக்கம் வரமாட்டார் அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இனிமேல் எது இருந்தாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே 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 ஆ ராஜா பாண்டி சார் சொல்லுங்க இந்த வேலைக்கார பொண்ணு மர்டர் சம்பந்தமா நம்ம எஸ்ஐ சூர்யா மேல டவுட் வந்திருக்கு அவரோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க பட் சீக்கிரம் ஓகே சார் எஸ் எந்த டேமேஜும் இல்லைன்னு பாக்குறியா சும்மா உன்னை வரவேற்கிறதுக்காக அப்படி சொன்னேன் உங்களுக்கு என்ன வேணும் சார் உங்க கம்பெனியில ஒரு வேலை வேணும் சார் இந்த ஆணி அடிக்கிறது கான்கிரீட் போடுறது இந்த மாதிரி ஏதாச்சும் விளையாடாதீங்க சார் யாரு
நானா? நீ தான் விளையாடுற. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? சொல்றா. துளசியை கொலை பண்ணது என்ன பண்ணுவ? வேற என்ன சொன்ன? என்னடா சொன்ன? ரம்யாவை தப்பா பாக்குறேன்னு. ரம்யா யார் கேக்குறல? ரம்யா யாரு? என் வைஃப். என் வைஃப். உன் வைஃப் நீ எவன் சொன்னது? எவன் சொல்லணும்? நான் சொல்லணும். ரம்யா ஏன் பொண்டாட்டிடா? She is my wife. She is my wife. She is my wife. குடோன்ல போட அடைச்ச மாதிரி காத்தே வரல. 250 குடி சார். பரவாயில்ல, அவனே 50 ரூபா கம்மி பண்ணிட்டான். 2 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். 250 இங்கிலீஷ்ல சொன்னம்பா. டேய், ஏன் தமிழ்ல கேட்க மாட்டீங்களோ? ஐயா, 250 கொடுங்கல ஐயா. அப்படி பேசி பழகுங்கடா. ஆமா, டேய், ஏறும்போது 150 ரூபா தானே சொன்ன, இப்ப 100 எக்ஸ்ட்ரா கேக்குறேன். ஆமா, அவருக்கு 150, உனக்கு 100. டடா, நீனா ஓசில மங்களம் பண்ணல நினைச்சியா? நீ கூட தான் ஓசிலே வந்த. நீனா மங்காத்தா பண்ணல நினைச்சியா? டேய், அதை வாயெல்லாம் வச்சிருவேன். ஏமா, அந்த மாட்ட உடனே வில்லன் ஆயிடுவானுங்க. சார், அவன் சொல்ற கணக்கு கரெக்ட் தான். எனக்கு 100, உங்களுக்கு 150 கொடுத்துருங்க.